சார் நம்ம வெளியில இன்ஸ்டியூட் சிஎஸ் பண்றதுக்கும் உங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சிஎஸ் பண்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம் சார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளுக்கு மட்டும் பிரத்தியேகமாக முழு நேர பயிற்சியை வழங்கிட்டு வர ஒரு கல்லூரி நமது கல்லூரியில பாத்தீங்கன்னா இந்த படிப்புகளுடைய முதல் இரண்டு நிலைகளான ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட்க்கு மாணவர்கள் வந்து இரண்டு வருட காலம் இங்கே படிக்க போறாங்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சிஏ படித்தவர்கள் சிஎம்ஏ படித்தவர்கள் ப்ராக்டிஸிங் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் அவங்களுடைய தலைமையில் தான் மற்ற ஆசிரியர்களும் இந்த பாடங்களை நடத்துகிறாங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால இப்போ வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்டிங்லையும் ஆடிட்டிங்லேயும் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லேயும் சரி இல்லை ஜிஎஸ்டி மாதிரியான சட்டங்களில் இருக்கிற மாற்றங்கள் அதை உடனடியாக மாணவர்களுக்கு தெரிவிக்கப் போகின்ற வழிவகைகள் எல்லாம் இந்த பாடத்திட்டங்களை கொடுத்துருக்கிறதுனாலையும் சரி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த படிப்புகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக முழு நேரமாக பயிற்சி அளிக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஸோ இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கல்லூரி மூலமாக படிக்கிற மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல நூறு சதவீதத்திற்கு நூறு சதவீத மாணவர்களும் தேர்ச்சி அடைகிறாங்க இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க அதே தான் நம்மளுடைய சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேற்பட்ட மாணவர்களும் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மாணவர்களும் ஒவ்வொரு பருவத்திலையும் தேர்வுகள் நடக்கும் பொழுது தேர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க ஸோ இந்த தேர்ச்சி விகிதங்களே நமது கல்லூரியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா இந்த துறையில வந்து நிறைய பேர் வந்து எளிதில் தேர்ச்சி அடைவது கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி ஏன்னா நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரைக்கும் முழு நேரமாக ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி வகுப்புகள் தனித்தனி ஆசிரியர்கள் மூலமாக பாடம் நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்டடி அவர்ஸ் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்குது ஈவினிங்கில் வந்து சிக்ஸ் டு டென் வந்து திருப்பியும் படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது கம்பல்சரி ஸ்டடி அவர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங் காலேஜில் என்ன பாடம் நடத்தணுமோ அது அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹாஸ்டல்ல வார்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டடி சூப்பர்வைசர்ஸும் இருப்பாங்க இவங்களும் வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பீப்புள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாணவர்கள் படிக்கிறாங்களா இல்லை படிக்கும் பொழுது அவங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அந்த மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு வழியை வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம் ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே ஹாஸ்டியர்கள் பாடம் நடத்துவாங்க மாணவர்கள் வந்து கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை கிடையாது நம்ம கல்லூரியில் ஒவ்வொரு மாணவருக்குமே பாடங்கள் வந்து அவங்களால புரிஞ்சுட்டு இருக்கிறாங்களா அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதா இல்லைன்னா அவங்களுக்கு வேற என்ன மெத்தட்ல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது ஆராயிரும் மாணவர்களுக்கு வாராந்திர தேர்வு மாதாந்திர தேர்வு மாதிரியான தேர்வு முறைகளும் நடைமுறையில் இருக்கு தேர்வு எழுதின பிறகு அதனுடைய வேல்யூவேஷன் பண்ணி ஏன் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படின்னா சண்டேஸ்ல ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கிறது அந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களும் இருக்கிறதுனால தான் நமது கல்லூரியிலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த படிப்புகளை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு 干的。刚刚